எல்லாருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். நம்ம மைக் வேணும் வச்சுங்களா? மைக் வேணுமா? மைக் அது ரொம்ப ஆமாம். சார் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு அஞ்சாறு விஷயங்களை இந்த ஒரு மாதத்தில் என்னென்னாலும் செஞ்சோங்கிறத சார் சிறப்பாக சொல்லிட்டார். இது முதல்ல நாங்கள் வந்து செஞ்ச விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எங்களுடைய உதவி இயக்குனர் ஒரு அரசாங்க ஊழியர் மாதிரி அவன் இனிமேல் கௌரவமாக வாழலாம். இதுதான் நாங்கள் வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் கருது. இந்திய சினிமாவிலேயே முதன் முறையாக ஒரு உதவி இயக்குனர் அரசாங்க ஊழியர் பேர் மாத சம்பளம் வாங்கி சென்னையில் அவன் வாடகை கொடுத்து குடும்பம் நடத்த முடியுங்கிற இது உறுதியை நாங்கள் அவனுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பிரபலம் .com வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நான் டைரக்டர் ஆக்குறேன், கேமராமேன் ஆக்குறேன், அது ஆக்குறேன் இது ஆக்குறேன் சொல்லி அவங்கள ஏமாத்துறாங்க. எங்களுக்கும் வந்து சரியான இது கிடைக்கல, ஆர்டிஸ்ட் கிடைக்கல. அப்போது நடிக்க விருப்பம் இருக்கவங்க டைரெக்டாக எங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான பிரபலம் .com இதில் வந்து அவங்க டைரெக்டாக யாராக இருந்தாலும் உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் எங்களை அவங்க தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு ஈஸியாக தான் இதை வந்து இந்த .com இது பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது செப்டம்பர் 24, 25, 26 இந்த மூணு நாளில் இந்தியா சினிமாவோட 100th விழா நடக்க இருக்கு. இந்த விழாவில் தமிழக முதல்வர் கலந்துக்கிறாங்க, மற்ற ஆந்திரா கர்நாடகா மலையாளத்திலேருந்து எல்லா ஸ்டேயும் கலந்துக்கிறாங்க, இந்தியன் பிரைம் பிரசிடெண்ட்டும் கலந்துக்கிறாங்க. இந்த விழாவை நாங்களும் இணைந்து செயல்படுத்துகிறதா அவங்களுக்கு வந்து நேற்று வந்து அவங்களோட பேசி அவங்க இது வந்து ஒரு சினிமா விழா மட்டும் இல்லை, ஒரு இந்திய நாட்டோட ஒரு 100 வாழ்க்கை 100 கல்ச்சர் இதை வந்து நம்மளுடைய மக்களுக்கு இதை நினைவுபடுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை விழாவை மிகச்சிறப்பாக நாங்கள் அவங்களோட இணைந்து நடத்துறது செப்டம்பர் 24, 25, 26 நேரு இண்டோ ஸ்டேடியத்தில் வந்து ரெண்டு நாளும் மூணாவது வந்து ஒய்எம்சியில் வந்து அவங்க பிரசிடெண்ட் வர அன்றைக்கி ஒய்எம்சியில் பிரசிடெண்ட் டேட் கொடுத்துருக்காரு. அது நம்மளோட சிஎம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அதை கேட்டுக்க சொல்லியிருக்காரு. அவங்க 26, 27 கொடுத்துருக்காரு. அது வந்து அவங்க டேட் எப்போ கன்வீனியன்ட்டோ அந்த டேட்டுக்கு அவர் அவங்க வராங்க. 26 இல்லை 25, 26, 27 செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். செப்டம்பர் 24, 25, 26 இல்லை 26, 27 ஒரு நாள் முன்னாடி டென்டேட்டிவ் டேட்டு 24, 25, 26 இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பண்ண இருக்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து இது வந்து ஒரு சமூக ஆர்வலராக இந்த சமூகத்து மேலே நாங்கள் வச்சுருக்க நேசம் காரணமாக இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். அதாவது வந்து இன்றைக்கி இந்தியாவில் 1 crore பேர் 1 வருஷத்துக்கு இறக்குறாங்க, 1 crore பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 68 லட்சம் பேர் வந்து கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க. கண் பார்வைனா பிறவி கண் பார்வை இல்லை, அவங்களுக்கு வந்து வளரும் போது சின்ன சின்ன விபத்தில் இது மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு 1000 இல்லை 1000 to 5000 கண் தான் வந்து இந்த நாட்டில் வந்து இலவசமாக கிடைக்குது இலவசமாக இல்லை கிடைக்குது. மீதி இந்த 99 லட்சம் கண்கள் மண்ணில் தான் புதைக்கப்படுது. நமக்கு தேவை ஒரு நம்ம இறந்த பிறகு ஒரு கண்ணை நம்ம கொடுத்தோம்னா அதில் 4 வந்து வாழ்க்கையில் ஒலி பெறுவாங்க. இந்த சில பேர் மத நம்பிக்கையில் சில பேர் அறியாமையில் இதை வந்து பயன்படுத்துறதில்லை, இதை வந்து மற்றவங்களுக்கு தன்னுடைய கண்களை தானம் கொடுக்க அவங்க விரும்புறதில்லை, இல்லை வந்து தெரியாமல் இருக்காங்க. அதனால் முதல் முயற்சியாக எவ்வளோ பேர் பார்வையிட்டிருக்காங்க இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் மூலமாக 1000 தானம் பண்ணுவது அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கோம். அதில் முதற்கட்டமாக இன்றைக்கி நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நிர்வாகிகள் அனைவரும் கண் தானம் செய்வதாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். இனி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 1000 வந்து இந்த நாட்டுக்கு வந்து கண்தானம் செய்வோம். அதுக்கான முயற்சிகளை எங்கள் இனிமேல் உறுப்பினர் ஆகிறவங்க கண்தானம் பண்ணணும், இல்லை வந்து இருக்கிற எங்கள்கிட்டயே 2500 இருக்காங்க, திரைப்படத்துறையில் 25000 இருக்காங்க, அவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் இருக்காங்க. அதனால் வருடத்திற்கு எங்களுடைய குறைந்தபட்ச டார்கெட் வந்து 1000 வந்து இந்த இதுக்கு வந்து கண்தானம் பெற்றுத்தரணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கு. என்னென்னா இப்போ நான் ஹிந்தி படம் பண்ணுறாங்க, அங்கே பண்ணும்போது என்னென்னா வேறு மொழியிலேருந்து நடிக்கலாம், அது யாரும் வந்து மொழி வேற்றுமையெல்லாம் இல்லை. ஆனால் வந்த பிறகு அந்த மொழியை கற்றுட்டு அவங்க தான் டப்பிங் பேசணுங்கிற வந்து ஒரு கண்டிப்பான வந்து விதிமுறையை அவங்க பின்பற்றுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு இயக்குனர் வந்து நடிகரோட இல்லை தொழில் பண்ணுறவங்களோட வந்து பேசுறதுக்கு வசதியாக இருக்குது. இங்கே வந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தமிழில் பேசுகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். அதை தமிழர்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, இங்கே நாங்கள் வேற்றுமையே கொண்டு வரலை. நீங்கள் வந்து எந்த மொழியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு கட்டாயமாக கொண்டு வர்றதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கப்போம். இது வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை, மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், டெக்னீஷியன், எந்த டெக்னிக் எது வேணாலும் இருக்கலாம், நீங்கள் தமிழ் சினிமாவில் நீங்கள் பணியாற்றணும்னா தமிழ் மொழியில் நீங்கள் பேச தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும்.
அவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். ஏன்னா இன்னும் 50 வருஷம் பத்து கூட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவேன்னு ஏமாற்றிட்டு போகிற வேலையை வந்து இனிமேல் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கௌரவமாக வந்து மேடையில் சொல்லிக்கிறேன். அந்த அநாகரிகமான நிலையை நான் உட்காந்து பார்க்குறேன் போது எனக்கு அவமானமாக இருக்குது. தமிழ் எனக்கு ஒரு மொழி தெரியலன்னு சொல்லும்போது அது பெருமையாக நீ மேடையில் சொல்லும்போது அந்த மொழி சம்மந்தப்பட்டும் கீழே உட்காந்துட்டு கைத்தட்டுறதும் அதை ரசிக்கிறதுமான ஒரு அநாகரிகமான நிலைமை இனிமேல் இருக்கக்கூடாது. ஆனால் யாரையும் நான் மொழி வேற்றுமை நாங்கள் வந்து பாராட்ட விரும்பலை. எந்த மொழியும் எங்களுக்கு சம்மதம். ஆனால் இங்கே வரும்போது தமிழ் நாங்கள் அதுபோல் வேறு மொழிகளை நாங்கள் பணிபுரிய சென்றால் அந்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த மொழியை நீங்கள் கற்றுங்க. அந்த மொழியோட மக ஒரு படம் ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த மொழியை கற்றுங்க. ஒரு படம் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குண்ணா இது கற்றுக்கணும். நாங்கள் எங்கள் உறுப்பினரும் சொல்லியிருக்கோம். அதுபோல் இனிமேல் எங்கள் தமிழ் படங்களை வரவங்களுக்கு தமிழில் பேசி நடிப்பவர்களுக்கு பேசி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை. எங்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கு வேணும். அது மாதிரி ஒழுங்கு இல்லாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நாங்கள் இணைந்து பணிபுரிவதில்லை. தமிழ் இந்த சங்கத்தை உலகத்தோடு இருக்கிற அனைத்து இயக்குநர்கள் சங்கத்தோடு நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கும். அது வந்து அமெரிக்கன் ஹாலிவுட்லேருந்து யூரோப் டைரக்டர்ஸ் வந்து தெலுங்கு டைரக்டர்ஸ் வந்து ஹிந்தி டைரக்டர்ஸ் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளோடும் நாங்கள் இணைக்கிறதுக்கு. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுது, கார்பரேட் ஆஃபீஸ் தேவைப்படுது. அந்த இதுக்காக தான் வந்து போன நிர்வாகம் வந்து ஒரு 5000 சதுர அடியில் இடம் வேணும்னு வந்து தென்னிந்திய திருச்சி இதில் கேட்டிருந்தாங்க. அப்போ சரியா இல்லை. இப்போ அவங்க வந்து எங்களுடைய கோரிக்கை நியாயமானது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்களோட நன்றியை தெரிவிச்சு